ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது ஏற்கனவே டைட்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம சேன் ஆஃப் ஜம்ஷ்பூர் அகெயின்ஸ்ட்டாக என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க என்ன ப்ராப்ளம்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சில் நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேன்சி வந்து ஜம்ஷெட்பூரோட ஒரு வின் பண்ணாலுமே அந்த மேட்ச்சில் ஒரு சில ப்ராப்ளம் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருந்துச்சு ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபனாயோட மிஸ்டேக்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் தான் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணாரு என்னென்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேன் மார்க்கிங் வந்து அவர் சரியாக பண்ணல அந்த மேட்ச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஸ் பாஸ் பண்ணார் அதுக்கப்புறம் பாலெல்லாம் லூஸ் பண்ணார் ஸோ இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த மேட்சில் பார்க்க முடிஞ்சுது அவர் ஒன்றும் ஒரு பொது பிளேயர்லாம் கிடையாது அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல்லில் விளையாண்ட பிளேயர் தான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த பிளேயர் தான் அவர் ஆனால் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நான் அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கல ஸோ நிறைய அட்டாக் பார்த்தீங்கன்னா அவரோட இடத்துல தான் வந்துச்சு மேன்மார்க்கிங் வந்து சரியாக பண்ணாத காரணத்தினால நிறையா கிராஸஸ் வந்து ஈஸியாக போட்டாங்க ஸோ ஈனஸ் இப்போ வச்சாலையும் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அவர் வந்து சென்டரில் இருந்தே ஆகணும் ஃபனாய் தான் போய் அந்த சைடு வந்து பாலை கிளியர் பண்ணணும் ஆனால் ஃபனாய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரீன் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க கரெக்டாக கட் பண்ணி உள்ளே பாஸ் போட்டாங்க ரைட் விங்கில் இருந்த ஜாக்ஜந்த் சிங் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வச்சிருக்காரு ஸோ அதனால நம்ம வந்து ஜெரியை வந்து லெஃப்ட் பேக்கில் ஆட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை ஜெரி தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேக்கில் விளாடணும் ஃபனாய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நர்வஸாக இருக்காரு ஸோ அதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் மேட்சஸ் போனால் அவர் கரெக்டாக செட் ஆயிடுவார் அப்போ நம்ம இறக்கி விடலாம் ஸோ அது வரைக்கும் இவர் செகண்ட் ஹாஃபில் சப்ஸ்டியூட்டாக இறக்கி வரது ஒரு நல்ல விஷயமா தோணுதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நம்ம வாங்கினதே அவர் வந்து ஒரு செகண்டரி ஒரு ஃபுல் பேக்ஸாக தான் ஆனால் அவர் வந்து இப்போ ப்ரைமரி ஃபுல் பேக்ஸாக யூஸ் பண்ணுறது இப்போதே கொஞ்சம் ராங்காக தான் போகுது மேபி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா நம்ம ஒன்றும் பேச போகிறது இல்லை இப்போ ரீகன்சிங் தான் யூஸ் பண்ணாங்க ஆனா அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு ஆனால் ஃபனாய் அதை வந்து நம்ம கொடுக்கல தான் சொல்லணும் நம்ம டீமுக்கு ஸோ இது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது நம்ம சேன்த்திக்கு ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து ஃபிக்ஸ் பன்சிவாக நம்ம இன்னும் நம்ம டீம் பார்த்தீங்கன்னா எந்தவித வீக்னஸும் இல்லாமலே நம்ம வந்து கரெக்டாக இருப்போம் இப்போதைக்கு இந்த டிஃபென்ஸில் ஒரு வீக்னஸ்னால் அது லெஃப்ட் பேக் மட்டும்தான் ஸோ அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஒரு டிஃபென்சிவாக நல்ல ஒரு யூனிட்டாக இருப்போம் அட்டாக்கிங்லாம் அதான் இருக்கும் இருந்தாலும் அதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத அடுத்து பேசுவோம் ஸோ அதனால் லெஃப்ட் பேக் பொசிஷனில் பிளேயரை வந்து இன்னும் ஃபனாய் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படி இல்லைனா ஜெரி வந்து ஆட வைக்கணும் இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவை ஸோ அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஜேக்கப் வந்து சான்சஸை மிஸ் பண்ணது தான் ஸோ நம்ம வந்து நிறைய எக்ஸ்பெப்ட் பண்ணோம் நம்பர் நைன் பாஸ்க் ஸ்கோர் ரீப்ளேஸ்மெண்ட் ஜேக்கப் அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம எதிர்பார்த்ததை கொடுக்கல ஜேக்கப் பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப்போட மிஸ்டேக் அவர்கிட்ட ப்ராப்ளம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் தான் ஆனால் அவர் வந்து பாலை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணல நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சான்ஸே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு கிராஸ் போட்டிருப்பார் அதை வந்து மேலே அழைச்சிட்டு விட்டுருவார் ஸோ இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா போனச்சுன்னா நமக்கு நடந்துச்சு வாஸ்கிஸும் இதே மாதிரி தான் ஜென்ஷத்து கூட இதே டீம் கூட தான் நினைக்கிறேன் பாலை வந்து மேலே அடிச்சுவார் ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் தான் இப்போ ஜேக்கப் வந்து பண்ணியிருக்காரு ஸோ நம்ம இந்த மாதிரி கோல் அடிச்சும் பார்த்துருக்கோம் அதாவது இதே மாதிரி ஒரு கிராஸ் வந்து நம்ம இலிசாபே கூட கோவா கூட வந்து அடிச்சிருப்பார் செமிஃபைனல்ஸில் அதே மாதிரி ஷெம்பரியும் கேரளா பேசஸ் கூட த்ரீ ஒன் அப்படிங்க வின் பண்ணும்போதும் அதே மாதிரி ஒரு கோல் அடிச்சிருப்பார் ஸோ அந்த மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஜேக்கப் வந்து மிஸ் பண்ணிட்டான்னு தான் சொல்லணும் அவரோட ஃபஸ்ட்டு கோல் வந்து அந்த மேட்சில் வந்திருக்க வேண்டியது இருந்தாலும் வரல அதே சமயம் அந்த ஒரு சில மூமெண்ட் தவிர மற்றபடி மேட்ச்சில் அவர் பெருசாக நம்ம பார்க்க முடியல இஸ்மா எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருந்தாலும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் வந்து இல்லைன்னு தான் சொல்லணும் ஸோ இது வந்து மேபி மொதல் மேட்ச் அவள் விளாட்றதுனால அப்படி இருந்திருக்கலாம் இருந்தாலுமே இது வந்து சரி பண்ணிக்கணும் இல்லைனா இஸ்மா மட்டும் இருந்தாருன்னா அவளுக்கு ஒன்றும் வேலைக்கு ஆகாது ஒரு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரைக்கர் வேணும் ஸோ அதனால் ஜேக்கப் கேரளா பேசஸ் மேட்ச் கூட கோல் அடிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து சாந்தே ஸோ இவர் வந்து மிஸ்டேக்ஸ் மேலே மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன சின்ன இருந்தோம் இனிஷியலாக இவர் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு ஆனால் கோல் அடிக்க மாட்டுறாரு அந்த மாதிரி மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம் ஆனால் எப்போ ஓன் கையில் வந்தாரோ அந்த ப்ராப்ளம் இருட்டும் நம்ம பார்க்கல நல்லா ஃபினிஷ் பண்ணார் பாலில் ஆனால் திரும்பியும் அந்த பிரச்சனை வந்திருக்க மாதிரி தான் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மேட்ச் நீங்களே பார்த்துக்கலாம் ஒரு மூணு சான்ஸை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டாரு அவரு ஸோ நம்ம கோஸ் சாபலாஸில் போஸ்ட் மேட்சில் தான் சொல்லியிருந்தாரு நான் வந்து கோவமாக இருக்கேன் சாந்தே வந்து ஒரு மூணு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஸோ சாந்தேவும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அவரோட ஃபினிஷிங் ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு விங்கர் வந்து என்ன தான் அசிஸ்ட் பண்ணாலுமே கோல் அடித்தா அந்த டீமோட கான்ஃபிடன்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி கான்ட்ரிபியூஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு விங்கர் கிட்ட எக்ஸ்ட்ராவே இருக்குன்னு சொல்லலாம் அதனால தான் சொல்கிறேன் சாந்தே வந்து கோல்ஸ் அடிச்சாதான் நம்மளுக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜ் பிளே ஆஃப் போய் கப்பு வின் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சாந்தியோட கோல் கோல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஸோ ஷாவலர்ஸ்லாம் கண்டிப்பாக பேசியிருப்பார் அவர்கிட்ட ட்ரைனிங்கில் அடுத்த மேட்சாக அது கோல் அடி அப்படின்னு சொல்லி அதனால் சாந்தேவும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் அடுத்த மேட்ச் நம்ம கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் மிஸ்டேக்ஸ் இருக்கட்டும் இன்னும் இருக்குது ஸோ அதையும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் இல்லைனா டீம் அணி சாந்தே வரவே விட மாட்டாங்க ஸோ அதை வந்து சாந்தே வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் ஸோ இந்த மூணு மிஸ்டேக் தவிர பெரும்பாலும் நம்ம அந்த மேட்சில் பெருசாக எதுவும் பார்க்கல நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஸோ இந்த மூணு ப்ராப்ளம் அது வந்து ஜாக்அப் கூட ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது அவர் வந்து மொதல் மேட்ச் அப்படி இருந்தாலும் அப்படி சொல்கிறோம் ஆனால் இது வந்து ஃபனாய் அண்ட் சாந்தே உங்கள் ரெண்டு பேரும் அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரான டீமாக இருக்க முடியும் இப்பயும் பெட்டரான டீம் தான் இருந்தாலும் அதெல்லாம் இன்னும் பண்ணால் நீங்களே பாருங்க எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருக்காமல் ஒரு லைக் கொடுங்க அப்படியா டிஸ்கலைக் கொடுத்துட்டு ஏன் அப்படி இல்லை அப்படிங்கிறத கீழே காமன் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து இந்த மாதிரி இன்னொரு பொதுவில சந்திக்கிறேன் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாடா பை பை